இந்த வீடியோல பவர்ஷேப்ல இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு எப்படி ஸ்லாட் கிரியேட் பண்ற சொல்லி பார்க்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டாப்ல வியூல போனீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்ல எக்ஸ்ப்ளோர்னு இருக்கும். நம்ம என்னென்ன சாலிட் கிரியேட் பண்றோமோ அந்த சைடா ரெக்கார்ட் ஆகும். தேவையில்லாட்டி டெலிட் பண்ணீங்கன்னா அது டெலிட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கு. இதுல எப்படி 3D ஸ்லாட் கிரியேட் பண்ற சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம்ல போயிட்டு காம்போசிட் கர்வ்ல போயிட்டு கர்வ் ஜென்ரேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்போசிட் கர்வ் கிரியேட் பண்ணியாச்சு. இதோட ப்ரொஃபைலுக்கு ஏத்தாப்புல சென்டர் ஆப்செட் பண்ணேன்னா நான் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு செக் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டையும் வச்சிடறேன். அன்வடேஷன் போயிட்டு ஆட்டோமேட்டிக்கில் போயிட்டு அந்த இடத்த லைனை செலக்ட் பண்ணியனாலே எவ்வளோ எம்எம் சொல்லிடுறேன், 10 MM சொல்லிகிட்ருக்கு. அதுவே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்டிங் பாயிண்ட் காமிக்கும். 10 MM இருக்கிறனால நான் 5 MM ஆப்செட் பண்ணிடுறேன். இல்லாட்டி நீங்கள் 2 பாயிண்ட் மெஷர் பண்ணி பார்க்கலாம். அந்த லைனை செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுறோம். 10 MM இருக்கிறனால கர்வை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போய் ஆப்செட் பண்ணினா கரெக்டாக வராது. அதனால் சர்வீஸில் போயிட்டு ஃப்ளீட்டில் போயிட்டு 5 MM கொடுத்துட்றோம். இதை வந்து நார்மல் வச்சுட்டு ட்ரைவ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது, அதனால் 90 கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ப்ரேவி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜிலேருந்து 5 MM ஆப்செட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸை தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா அது மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேமில் போயிட்டு காம்போசிட் கர்வில் போயிட்டு இதுக்கு அவுட்ரு வந்து காம்போசிட் கர்வ் எடுங்க. இது மாதிரி காம்போசிட் கர்வ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் நீ தேவையில்லை டெலிட் பண்ணிடுறான். கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா பழையபடி வந்துடும். இது மாதிரி ஜென்ரேட் பண்ணிவிட்டு மாடலை ஃப்ரெண்டியும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ரேடியஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்றாப்புல சர்க்கிளில் போயிட்டு மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ ரேடியஸ் இருக்குதோ அது தகன கொடுத்துருங்க. தெரியாமல் கொடுத்துருக்குறோம். மாடிஃபை பண்ணனா ரைட் கிளிக் பண்ணி 4 MM 3 MM சொல்லி கொடுத்துருங்க. நான் 3 MM கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாலியில் போயிட்டு ட்ரை கர்வில் போயிட்டு இந்த செக்ஷனை ட்ரை கர்வ் வந்து இதை செலக்ட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டு ஓகே பண்ணினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வந்து செப்பரேட் பண்ணினா நம்ம தேவைக்கு ப்ரொஃபைலுக்கு ஏற்றாப்புல கட் ஆயிடும். இதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம் தேவையில்லாட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு 3D ஸ்லாட் வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் கூட கிரியேட் பண்ணிக்கலாம்.